அனைவருக்கும் வணக்கம். இது கோல் அத்தியாயம் 7. ஜோனா கிட்ட பேசுகிற அளவுக்கு கான்ஃபிடென்ஸ் வந்ததும் அலெக்ஸ் ஜோனாவை கால் பண்ணார். ஜோனா அப்போ இருந்தது லண்டனில். ஜோனா ஃபோன் பண்ணதும் லைனில் கிடைக்கல. அவர் ஏதோ ஒரு மீட்டிங்கில் இருந்திருப்பார் போல இருக்கு. அலெக்ஸ் முதல்ல பேசினது அவரோட செக்ரட்டிகிட்ட. தான் யார், எதுக்காக கால் பண்ணுறேன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணது பிறகு ஜோனாகிட்ட பேசணும் அப்படின்னு அலெக்ஸ் சொல்கிறார். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கதை நடக்கிறது 1990 வாக்கில். அப்போது மொபைல் ஃபோன்லாம் கிடையாது, லேண்ட்லைன் வழியாக பேசுறது மட்டும்தான் ஒரே ஆப்ஷன். அங்கே இங்கேன்னு ஒரு சில லைன் டிரான்ஸ்ஃபருக்கு பிறகு ஜோனா லைனில் கிடைச்சார். ஹலோ மிஸ்டர் அலெக்ஸ், நீங்கள் கால் பண்ணுவீங்கன்னு தெரியும், நான் கேட்ட கேள்விக்கு பதிலை கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு ஜோனாவே ஆரம்பித்தார். அதுக்கு அலெக்ஸ், நிச்சயமா சார், நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் நான் தயாராக வச்சுருக்கேன். என்ன தான் கான்ஃபிடெண்ட்டாக பேசினாலும் அலெக்ஸ்குள்ளே ஒரு சின்ன பயம் இருந்தது. எங்கே ஒரு ஆர்கனைசேஷனோட கோல் பணம் சம்பாதிக்கிறது தான் அப்படின்னு சொன்னால் ஜோனா சிரிச்சிருவாரோ அப்படின்னு. இருந்தாலும் ஏற்கனவே லோகிட்ட பேசி அவரும் அதே திங்கிங்கில் தான் இருக்காரு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதையே சொல்லலான்ற முடிவுக்கு வந்தார். கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு, சார் யுனிக் ஆர்கனைசேஷனோட கோல் பணம் சம்பாதிக்கிறது தான் அப்படின்னார். இதை கேட்ட ஜோனா இம்மீடியட்டாக, எக்ஸலண்ட் அலெக்ஸ், எக்ஸலண்ட், இதைத்தான் எதிர்பார்த்தேன் அப்படின்னார். அலெக்ஸுக்கு இப்போ தான் நிம்மதி பெருமூச்சு வந்தது. தொடர்ந்து அலெக்ஸ் பேசலானார். சார் நான் மேனேஜ் பண்ணுறது ஒரு பிளான்ட்டை மட்டும்தான், உங்களுக்கே தெரியும். எங்கிட்ட இருக்க கொஞ்சம் நெஞ்ச இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு எங்கள் ஆர்கனைசேஷனோட கோலை நோக்கி தான் எங்களோட பிளான்ட் போகுதா அப்படின்னு ஜட்ஜ் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னார். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அலெக்ஸ், மெஷர்மெண்ட்டுக்கு என்னென்னு எடுத்தீங்களோ அதை சொல்லுங்கள், நம்ம ஒன் பை ஒன்று அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு தைரியம் கொடுத்தார். அலெக்ஸ் தொடர்ந்து பேசினார். நாங்கள் முதல்ல எடுத்துக்கிட்டது நெட் ப்ராஃபிட், அப்புறம் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், எல்லாத்தோட முக்கியமாக கேஷ் ஃப்ளோ. இதெல்லாம் சேர்த்தா தான் ஒரு ஆர்கனைசேஷன் அதோட கோல், அதாவது பணம் சம்பாதிக்கிற கோலை நோக்கி போகுதா அப்படின்றத பற்றி ஒரு முடிவுக்கு வர முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அதில் ஒரு விஷயம் என்னென்னா, ஐ எம் நாட் அப்சல்யூட்லி ஷோர், ஐ எம் கைண்ட் ஆஃப் கன்ஃபியூஸ்ட். எங்களோட பிளான்ட்டு ப்ரொடக்டிவா அல்லது நான் ப்ரொடக்டிவா, யுனிகோவோட கோலான பணம் சம்பாதிக்கிறத நோக்கி தான் போகுதா அப்படிங்கிறத பற்றி என்னால் ஒரு சரியான முடிவுக்கு வர முடியல, ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னார். அதுக்கு ஜோனா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அலெக்ஸ், அட்லீஸ்ட் இந்த அளவுக்கு அது யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தீங்க இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னார். தொடர்ந்து பேசின ஜோனா, ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க அலெக்ஸ், ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லேயும் ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் அந்த ஆர்கனைசேஷன் அதோட கோல், அதாவது பணம் சம்பாதிக்கிறத நோக்கி போகுதா அப்படின்னு மெஷர் பண்ணுறதுக்கு வேறு வேறு மெத்தட்ஸ் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லேயும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுங்கிறனால. உதாரணத்துக்கு உங்களை மாதிரியான மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் டெய்லி ஆப்ரேஷன்ஸ், அதை வச்சு எப்படி ஒரு ஆர்கனைசேஷன் ப்ராஃபிட்டபுளாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு வி ஹாவ் டு யூஸ் டிஃப்ரெண்ட் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ். சரி, சுற்றி வளைச்சி பேசாமல் நான் சில டெஃபினிஷன்ஸ் சொல்கிறேன், அதுக்கப்புறம் அதை எப்படி இன்டர்ப்ரெட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன், சரியா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அலெக்ஸ், நிச்சயமாக சார், இன்ஃபேக்ட் நான் ஒரு பேப்பரும் பேனாவும் வச்சுக்கிட்டு தயாராகவே இருக்கேன் அப்படின்னார். வெரி குட் அலெக்ஸ், முதல் விஷயம் த்ரூபுட், அடுத்தது இன்வென்ட்ரி, அதுக்கு அடுத்த மூணாவது விஷயம் ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸ். இதை கேட்டதா அலெக்ஸ், இந்த மூணு வேர்டுமே எனக்கு ஃபெமிலியராக தான் இருக்குது அப்படின்னாரு. அதை கேட்ட ஜோனா, நிச்சயமாக இது ஒன்றும் புது வேர்ட்ஸ் கிடையாது, நிச்சயமாக உங்களுக்கு ஃபெமிலியராக தான் இருக்கும். ஆனால் இதுக்கான டெஃபினிஷன், ஐ மீன் என்னோடய டெஃபினிஷன் நிச்சயமாக உங்களுக்கு புதுசாக தான் இருக்கும் அப்படின்னு சிரிச்சிட்டே சொன்னார். அதுக்கு அலெக்ஸ், ரகோ ஷோ சார், உங்கள் டெஃபினேஷன் கேட்குறதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஜோனா சொல்ல ஆரம்பித்தார். முதல் விஷயம் த்ரூபுட். என்னோடய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக கேளுங்க. த்ரூபுட் அப்படிங்கிறது சிஸ்டம் ஜென்ரேட்டட் மணி த்ரூ சேல்ஸ். இங்கே சேல்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை கேட்டதும் அலெக்ஸ், சார் சிஸ்டம் ஜென்ரேட்டட் மணின்ற வரைக்கும் எனக்கு புரியுது, அது ஏன் சார் சேல்ஸ்ன்னு கொண்டு வரீங்க, பட் ஆக்சுவலாக இது ப்ரொடக்ஷன் இல்லையா, ஏன்னா நாங்கள் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, ப்ரொடக்ஷன் தானே எங்களோட த்ரூபுட்டாக இருக்க முடியும் அப்படின்னார். அதுக்கு ஜோனா,
நீங்கள் பொருளை வெறுமனே உற்பத்தி பண்ணால் மட்டும் அதனால் எந்த பலனும் இல்லை, அதை சேல் பண்ணணும், அதுதான் முக்கியம். அதனால தான் அதை த்ரூபுட்னு சொல்கிறேன் அப்படின்னார். இப்போ நம்ம கதைக்கு வருவோம். உங்கள் அப்பா, சித்தப்பா, மாமா யாராவது ஒருத்தர் ஒரு வியாபாரத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கோம். சிம்பிளஸ்ட் ஒரு கிராசரி ஸ்டோர் வச்சுருக்காங்கன்னு வச்சுப்போம். கிராசரி ஸ்டோர்ஸில் நிறைய ஐட்டம் இருக்கும். அந்த பொருள் அந்த கிராசரி ஸ்டோரோட ஷெல்ஃபில் இருக்குது அப்படிங்கிறனாலேயே அந்த கிராசரி ஸ்டோர் லாபத்தில் இயங்குதுன்னு சொல்ல முடியுமா? நிச்சயமாக முடியாது இல்லையா? சேல்ஸ் நடக்கணும். அதைத்தான் ஜோனாவை இங்கே மீன் பண்ணுறார். வெறுமனே பொருளை உற்பத்தி பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை, அதை சேல் பண்ணணும். ஒன்லி தென் கேன் பி கால்ட் அஸ் அ த்ரூபுட். உங்களுக்கு நிச்சயம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரைட், நம்ம கதையை கண்டினியூ பண்ணுவோம். சேல்ஸ்னு சொன்னதும் அலெக்ஸ், சார் நான் வெறும் பிளான்ட் மேனேஜர், நான் எப்படி சேல்ஸை பற்றிலாம், எனக்கு அதை பற்றி இன்ஃபர்மேஷனே தெரியாது, எங்கள் வேலை ப்ரொடக்ஷன் பண்ணுறது மட்டும்தான். அதுக்கு ஜோனா, அலெக்ஸ் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, டெஃபினிஷன் அப்படிங்கிறது இட் இஸ் ஆல்வேஸ் அ டெஃபினிஷன், யூ கேனாட் இன்டர்சேஞ்ச் த வேர்ட்ஸ். ஏன்னா நீங்கள் வேர்ட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணனீங்க அப்படின்னா அதோட மீனிங் மட்டும் இல்லை, த வே யூ மெஷர் அண்ட் த அவுட் புட் இப்படி எல்லாமே மாறிடும், அதனால் டோன்ட் சேஞ்ச் இட் அப்படின்னார். அதுக்கு அலெக்ஸ், பட் ப்ரொடக்ஷன் இருக்கிறனா சேல்ஸை பற்றி இப்படி சொல்லும்போதே ஜோனா அவரை இடமறிச்சு, அதை பற்றி கவலைப்படாதீங்க அலெக்ஸ், அதை எப்படி மெஷர் பண்ணுறதுன்றது அப்புறம் பார்ப்போம். ரெண்டாவது விஷயம் இன்வென்டரி. இன்வென்ட்ரி பொறுத்த வரைக்கும் என்னோடய டெஃபினேஷன் என்னென்னா, எல்லா ஆர்கனைசேஷனுமே பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணும் என்ன இன்டென்ஷனோட, அதை செல் பண்ணணும் அப்படிங்கிற இன்டென்ஷனோட, அது மட்டும்தான் இன்வென்ட்ரி கணக்கில் வரணும். அதுக்கான செலவு பண்ண பணம் மட்டும்தான் இன்வென்ட்ரியோட அக்கௌண்ட்டில் வரணும். இதை கேட்டதும் அலெக்ஸ் கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆகிட்டார். சார் நம்ம டெக்ஸ்ட் புக்ஸில் ஆனால் டெஃபினிஷன் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குமே அப்படின்னார். அதுக்கு ஜோனா, உண்மைதான் அலெக்ஸ், ஆனால் அதை பற்றிலாம் இப்போ கவலைப்படாதீங்க. நம்ம ஏன் இந்த எக்ஸசைஸை பண்ணுறோம், உங்கள் பிளான்ட் ப்ராஃபிட்டில் இருக்கா இல்லையா அப்படின்றத கால்குலேட் பண்ணுறது தான் இல்லையா. அதனால் இன்வென்ட்ரிக்கான டெஃபினேஷன், நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்து பொருளை வாங்கியிருக்கீங்க, டு செல் தி அவுட் புட், அது மட்டும் தான் நான் இன்வென்ட்ரி கணக்கில் வைப்பேன் அப்படின்னார். அதை கேட்டதும் அலெக்ஸ், சரிங்க சார், அடுத்தது ஆப்ரேஷன் எக்ஸ்பென்சஸ், அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னார். அதுக்கு ஜோனா, ஷோர், ஆப்ரேஷன் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா இன்வென்ட்ரி, அந்த இன்வென்ட்ரியை த்ரூபுட்டாக மாற்றுறதுக்கு நீங்கள் செலவு பண்ணுற பணம் தான் ஆப்ரேஷன் எக்ஸ்பென்சஸ். அது கேட்டதும் அலெக்ஸ், அப்போது அந்த இன்வென்ட்ரியை மேனேஜ் பண்ணுறதுக்காக லேபர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அது இன்வென்ட்ரி கணக்கில் வரக்கூடாதா, அது ஆப்ரேஷன் கணக்கில் தான் வரணுமா அப்படின்னு கேட்டார். இங்கே ஒரு சின்ன விளக்கம், லேபர் இன்வெஸ்டட் அப்படின்னு அலெக்ஸ் எதை கேட்குறாருன்னா, ஜஸ்ட் இமேஜின் ஒரு பெரிய கம்பெனியில் நம்ம முன்னாடி பேசின மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான தேவையான ரா மெட்டீரியலோ அல்லது அசம்பிளியாக இருந்ததுன்னா சப் காம்போனன்ட்ஸையோ ஒரு கம்பெனி முன்னாடியே வாங்கி ஸ்டோர் பண்ணுவாங்க, அதுதான் இன்வென்ட்ரின்னு பேசணும். அந்த இன்வென்ட்ரியை அப்படியே விட்டுற முடியுமா? அப்படியே விட்டுட்டா முதல் ப்ராப்ளம் திருட்டு போகும், அடுத்த ப்ராப்ளம் ரஸ்ட் ஆகலாம், கரோடாகலாம், எரோடாகலாம், டிபெண்ட்ஸ் ஆன் த ரா மெட்டீரியல், ராட்டன் அதாவது அழுகி கூட போகலாம் இல்லையா. ஸோ அந்த இன்வென்ட்ரியை மேனேஜ் பண்ணுறதுக்குன்னு செக்யூரிட்டி சப்போர்ட் ஆகணும், அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கணும், சப்போஸ் அது அழுகக்கூடிய பொருளாக இருந்தால் ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சு பாதுகாக்கணும். ஸோ ஒரு கம்பெனிக்கு இன்வென்ட்ரி அப்படிங்கிறது எப்பவுமே ஹியூஜ் 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 ஹெடேக். அதனால தான் நிறைய கம்பெனிஸ் இப்போ ஜிட் நோக்கி போயிட்டுருக்காங்க. ஜிட் இஸ் நத்திங் பட் ஜஸ்ட் இன் டைம், அதை பற்றி பின்னாடி நம்ம விரிவாக பார்ப்போம். பட் இப்போதைக்கு இன்வென்ட்ரி அப்படிங்கிறது என்னென்னா, ஃப்யூச்சருக்கு தேவையான பொருளை இப்போவே வாங்கி ஸ்டோர் பண்ணி அதை தேவைப்படும் போது பயன்படுத்துறது. டு கிவ் அன் அதர் எக்ஸாம்பிள், சில நேரம் வீட்டில் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, தக்காளி ரொம்ப சீப்பாக கிடைக்குதுன்னா நிறைய வாங்கிட்டு அதை ரெஃப்ரிஜரேட்டரில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ அதுவும் இன்வென்ட்ரியை மெயின்டைன் பண்ணுறதுக்கான காஸ்ட்டு தான். அதே தான் ஜோனாவும் இங்கே ரெஃபர் பண்ணுறார். இப்படி ஜோனா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது அவரை பின்னாடி இருந்து யாரோ கூப்பிட்றாங்க, அது அலெக்ஸுக்கும் ஃபோன் லைனில் கேட்குது. ஜோனா அங்கே கேஆர்டியோ, ஒரே நிமிஷம் இதை வந்துடுறேன் அப்படிங்கிறார். இந்த பக்கம் திரும்பி ஃபோன் ரிசீவரில், அலெக்ஸ் நான் கொஞ்சம் போக வேண்டியிருக்கு, இப்போதைக்கு நம்ம இதை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். அதுக்கு அலெக்ஸ், சார் நம்ம இன்னும் கான்வர்சேஷனை முடிக்கல, நான் ரொம்ப ஆன்ஷியஸாக இருக்கேன், நான் இப்போ அதை எப்படி என்னோட கம்பெனியோட ப்ராஃபிட்டை நான் கால்குலேட் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டார். அலெக்ஸ், ஐ நோ யூ ஆர் அ வெரி ஸ்மார்ட் மேன், நம்ம இப்போ பேசின கான்வர்சேஷனை கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணுங்கள், அதோட இன்னொரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்,
ஒரு ஆர்கனைசேஷனோட ப்ராஃபிட் அப்படின்னு வரும்பொழுது யூனிட் திங்க் ஆர்கனைசேஷன் ஆஸ் அ ஹோல். தனியாக நான் மேனுஃபேக்சரிங் மட்டும்தான் பண்ணுறேன் அப்படின்னு உங்களோட மேனுஃபேக்சரிங் பற்றி மட்டுமோ அல்லது உங்களோட பிளான்ட்டை பற்றி மட்டுமோ அல்லது உங்களோட டிபார்ட்மெண்ட்டை பற்றி மட்டுமோ மட்டும் கணக்கு வைக்கக்கூடாது. எல்லாத்தையும் சேர்த்து தான் கணக்கில் வைக்கணும். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னார். அதை கேட்டதும் அலெக்ஸ், ஓரளவுக்கு புரிஞ்ச மாதிரி தான் இருக்கு ஜோனா, பட் எனக்கு இன்னும் ஃபுல் கிளாரிட்டி கிடைக்கல, நான் உங்களோட இன்னும் கொஞ்சம் பேசினுமே அப்படிங்கிறார். அது கேட்டது ஜோனா, ஐ ஆம் ரியலி சாரி அலெக்ஸ், எனக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. சரி, உங்களோட ஃபோன் நம்பர் கொடுங்க, மீட்டிங் முடித்ததும் நானே உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னார். இதுக்கப்புறம் இவங்க கதையில் நடந்த சுவாரஸ்யங்கள் என்னென்ன?